கனடாவில் நடந்த பயங்கரம் பெண் உட்பட மூவர் சுட்டுக்கொலை கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நோர்த் யோக் பிரதேசத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் சந்தேகநபர் உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் இருவர் ஆண்கள் என்றும் ஒருவர் பெண் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோக் மில்ஸ் வீதியின் தென்பகுதியில் அமைந்துள்ள டான் மில்ஸ் கட்டட தொகுதிக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான முரண்பாட்டு நிலைமையினால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நிகழ்ந்த அலுவலகத்துக்கு அருகில் ஒரு குழந்தை பராமரிப்பு இல்லம் மற்றும் பாடசாலை ஆக்கியன அமைந்துள்ளன இதன்போது பராமரிப்பு இல்லத்தில் நூற்று நான்கு பேர் இருந்ததாக தெரிய வருகிறது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஆண்கள் கத்தோலிக்க பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்றமையின் அல்ல பாடசாலை தற்காலிகமாக பூட்டப்பட்டுள்ளது